பொதுவாகவே வந்து ஜாதகத்துல வந்து எட்டுல வந்து சுக்கிரன் இருந்தா திருமணம் ஆகுமா ஆகாதா? அதாவது திடீர்னு வந்து ஆடம்பரமான வாகனமோ அல்லது வெள்ளையும் சொல்லையுமா இருந்தார் அப்படின்னாலோ, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னா, அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஜாதகம் தெரியுதோ இல்லையோ, சாஸ்திரம் தெரியுதோ இல்லையோ, அவருக்கு என்னப்பா சுக்கரதசை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. எதற்காக? அந்த ஆடம்பரம் அப்படிங்கிற அதிகபட்சமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சுக்கிர பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது. வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்களை நீ வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அதே மாதிரி இன்னைக்கும் ஒரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி தான் வந்து பார்க்க போறோம். அது என்ன அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து ஜாதகத்துல வந்து எட்டுல வந்து சுக்கரன் இருந்தா திருமணம் ஆகுமா ஆகாதா? அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்துல வந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல வந்து சுக்கிர பகவான் இருந்தார் அப்படின்னா, நல்லதா கெட்டதா, திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்துட்டு இருக்குது. பொதுவாகவே நடைமுறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருவருக்கு சுக்கிரதசை நடந்ததுன்னு வைங்களே, அவர் நல்லா இருந்தார்னு வைங்களே, அதாவது திடீர்னு வந்து ஆடம்பரமான வாகனமோ அல்லது வெள்ளையும் சொல்லையுமா இருந்தார் அப்படின்னாலோ, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னா, அவரை பார்த்து என்ன சொல்லுவாங்க, ஜாதகம் தெரியுதோ இல்லையோ, சாஸ்திரம் தெரியுதோ இல்லையோ, அவருக்கு என்னப்பா சுக்கிரதசை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. எதற்காக? அந்த ஆடம்பரம் அப்படிங்கிற அதிகபட்சமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த சுக்கிர பகவான் ஒருவருக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது. அதாவது சாஸ்திர ரீதியாக 9 கிரகங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, அந்த 9 கிரகங்கள்ல வந்து மிகப்பெரிய ஆடம்பரத்தை அறிவிப்பே இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். சாதாரணமா கிள்ளி கொடுக்க வேண்டிய யோகங்களை கூட அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த வெள்ளி சுக்கிரனுக்கு இருக்கிறதாக சாஸ்திர ரீதியாக சந்தேகம் இல்லாமல் குறித்து வைக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல, பெண்ணுடைய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது எட்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, அதுல ஏதாவது பிரச்சனையா நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இவ்வளவு ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய, அதி யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல தெளிவே இல்லாத குழப்பத்தை கொடுக்கக்கூடிய, மலிவான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கங்கள் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை வந்து ஆழமாக கவனிச்சோம் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்துல ஒன்றாம் இடம் அப்படிங்கறத லக்னமாக, இரண்டாம் இடம் அப்படிங்கறது தன குடும்ப வாக்குஸ்தானமாக, மூன்றாம் இடம் அப்படிங்கறது இளைய சகோதர ஸ்தானமாக, நான்காம் இடம் அப்படிங்கறது தாயார் அதாவது மாதுர் ஸ்தானமாக, வாகன ஸ்தானமாக, ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமாக, ஆறாம் இடம் அப்படிங்கிறது சத்துரு அதாவது கடன் எதிரி சத்துரு ஸ்தானமாக, நோய் ஸ்தானமாக, ஏழாம் இடம் அப்படிங்கிறது கலஸ்தர ஸ்தானமாக, எட்டாம் இடம் அப்படிங்கிறது மாங்கல்ய ஸ்தானமாக, ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானமாக, பத்தாம் இடம் அப்படிங்கிறது ஜீவன ஸ்தானமாக, 11 இடம் லாபஸ்தானமாக, 12 இடம் வந்து ஐயன ஜெயன போக பாக்கிய ஸ்தானமாக சாஸ்திரத்துல வந்து நிரந்தரமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த 8 இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கு முழுக்க முழுக்க மாங்கல்ய ஸ்தானமாக கொடுக்கப்பட்டிருக்குது. அதே 8 இடம் ஆண்களுக்கு ஆயுள் ஸ்தானமாக, கண்டக ஸ்தானமாக, அவருடைய வாழ்க்கையில செய்யாத தவறுக்கு சிறைவாசம் செல்லக்கூடிய சூழல்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஸ்தானமாக இந்த ஒரு ஸ்தானத்தை மட்டும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்தானத்துல வந்து அந்த 8 இடத்துல ஆண்களுக்கு 8 இடத்துல சுக்கிர பகவான் இருந்தார் அப்படின்னா, தேவையில்லாத அவமானம் ஏற்படுவது, பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல வந்து தேவையில்லாத கேவலம் ஏற்படுவது, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்மையை உண்மையாக மதிக்க முடியாத தேவையில்லாத ஒரு உளப்பல் குழப்பத்தை கொடுப்பது, இந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கௌரவம் பாதிப்பு ஏற்படுவது, அரசாங்க வகையில வந்து தேவையில்லாத ராஜ தண்டனை அனுபவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 8 இடத்துல சுக்கிர பகவான் இருந்தார் அப்படின்னா, தீராத நோய் வரக்கூடிய, மறைமுக மர்மமான நோய் வரக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது ஆண்கள் ஜாதத்துல இருக்கக்கூடிய விதியா இருந்துட்டு இருக்குது. அதுவே பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து 8 இடத்துல வந்து சுக்கிர பகவான் இருந்தார் அப்படின்னா, இந்த சுக்கிர பகவான் கலஸ்தர காரகரா இருக்கிறதுனால மாங்கல்ய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8 இடத்துல இருந்தார் அப்படின்னு வைங்களேன், இந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவர் வந்து தீராத நோயில் இருக்கக்கூடியது, மறைமுக தொல்லையில் இருக்கக்கூடியது, இருக்கிற ஜாதகத்தை மறைச்சு பொய்யான ஜாதகத்தை கொடுத்து திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புல இருந்துட்டு இருக்கிறது, திருமணத்துக்கு முன்னாடி நல்லவராகவே இருந்தால் கூட திருமணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு விரக்தியில வந்து திருப்தி இல்லாம குழப்பமான வாழ்க்கையை வாழ்றது, கெட்டவர் கெட்ட வாழ்க்கையை வாழ்றது,
எவ்வளவோ நல்ல பையனா இருந்தாரு, இந்த பையன் இப்படி ஆயிட்டாரா அப்படின்னு உலகமெல்லாம் பார்த்து அவரை வந்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு அவர் கேவலமான விஷயங்களில் ஈடுபடுவது, இந்த மாதிரியான ஒரு சூழல் அதிகமாகிட்டு இருக்கும். இந்த பெண்ணுக்கு மாங்கல்யம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்காது, தேவையில்லாத இகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய மாங்கல்யம் அப்படிங்கிற அந்த மனவாளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மூலமாக தேவையில்லாத தொந்தரவு தொல்லைகளை கொடுக்கக்கூடியது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் வருமானம் அப்படிங்கிறது ஆண்கள் மூலமாக வரணும், அந்த வருமானத்தை சரியான வகையில் பயன்படுத்தி வெகுமானம் அப்படிங்கிறது பெண்கள் மூலமாக வரணும். ஆனால் வருமானம் வர வேண்டிய வெகுமானம் பண்ண வேண்டிய அந்த பெண்ணுக்கு வந்து தேவையில்லாத அவமானம் ஏற்படக்கூடிய சூழல் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் எட்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணுவது நல்லது. அப்படி ஒரு முறைக்கு இருமுறை யோசனை பண்ணினால் கூட திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து வெறுமனே நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் கணக்கெடுக்காம ஜாதக கட்ட பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுவது நல்லது. அப்படி ஜாதக கட்டம் பார்த்து திருமணம் பண்ணினால் கூட நட்டம் வரக்கூடிய சூழல் அதிகமா இருக்கிறதுனால திட்டம் போட்டு நம்ம வந்து திருமணம் பண்றது அப்படிங்கிறத விட சுவாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, குலதெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரசன்ன உத்தரவு கேட்டு திருமணம் பண்ணுவது நல்லதான்னும் கல்யாணம் அப்படிங்கிறது கழகம் இல்லாமல் கலைவரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்ணுடைய ஆணுடைய ஜாதகத்துல மற்ற அம்சங்களை வந்து கவனிச்சு எந்த தேதியில எந்த திதியில திருமணம் பண்ணணும், எந்த நேரத்துல திருமணம் பண்ணணும், அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து மண்டபத்திலேயா அல்லது வந்து தோட்டம் துறவுகள் பண்ணலாமா அல்லது வந்து வீட்டுல வச்சு பண்ணலாமா அல்லது ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு பண்ணலாமா அப்படிங்கிற ஆன்மீக சன்னதியில பண்ணலாமாங்கிற விஷயத்த வந்து ஆழ்ந்து கவனிக்கணும். அப்படியே ஆன்மீக சன்னதியில தெய்வ சன்னிதானத்தை திருமணம் பண்ணினால் கூட ஆண் தெய்வ சன்னிதானத்துல திருமணம் பண்ணணுமா பெண் தெய்வ சன்னிதானத்துல திருமணம் பண்ணணுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கவனிச்சு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கவனிச்சு சரியான வகையில வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்னா, உறுதி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருமண வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்க முடியும். இருந்தாலும் இந்த எட்டுல சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா தேவையில்லாமல் களவு போறது, தேவையில்லாமல் சம்பாரிச்ச சொத்து, அதாவது உங்களுடைய கண்ணு முன்னாடியே உங்களுக்கு வந்து செல்வம் கரையக்கூடிய சூழல் ஏற்படுவது, களவு போறது, அல்லது வந்து தங்க நகை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆசைப்பட்டு வாங்கினாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுவது, இந்த மாதிரி பல்வேறு விதமான சூழல்கள் இருக்கும் அப்படிங்கிறதான் சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லப்பட்டுள்ள உண்மையா இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் எந்த சாஸ்திரத்துல இந்த மாதிரியான உண்மைகளை சொல்லி வச்சிருக்கதோ அதே சாஸ்திரம் இந்த உண்மைகளுக்கு ஜாதக ரீதியாக பார்த்து பரிகாரம் பண்ணும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளும் கிடைக்கும்ங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அப்படிங்கிறதா சாஸ்திராங்கமான உண்மை. சோ எட்டுல வந்து சுக்கரன் இருந்தா திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டா சின்ன கேள்விக்கு வந்து திருமணம் செஞ்சா வந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பதில், ரொம்ப விளக்கமான பதில், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். என்ன நேயர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட முழு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரால் ஆயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வெறும் அப்பாயின்மெண்ட் மட்டும் தான். இன்கேஸ் உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னா உங்களோட முழு ஜாதகத்தையும் நீங்கள் ஃபோன் மூலியமாக கூட தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்ம ராஜயோகம் டிவியில் தினப்பலன், வாரப்பலன், ஆன்மீக தகவல், எண்கணித பலன் இது மாதிரி பல்வேறு நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டன் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.